லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏண்டா எல்லாத்தையும் சொல்லிட்டேன்லடா, செக் பண்ணுடா, பால் எழுதிட்டியா? ஆ, எழுதியாச்சுமா. அப்புறம் உன்னோட பைக், ஃபோன் ரீசார்ஜ், அதுக்கான பெட்ரோல், ஆ பெட்ரோல் எழுதுனியா இல்லையாடா? இதோ எழுதுறேம்மா. மாச செலவெல்லாம் சொல்லிட்டேனா? ஆ, அதெல்லாம் எழுதியாச்சுமா. முரளி, அப்படியே பத்மா பொண்ணு மீனாவோட காலேஜ் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும் இத மட்டும் கரெக்ட்டா சொல்லுங்க. இல்லம்மா, இவ்வளவு நாளா அவங்கள ரஜினி பாத்துக்கிட்டா, இப்ப அவ நமக்காக தானே ரஜினி கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்கா. இனிமே ரஜினி அவங்களுக்கு செய்ய மாட்டால, நம்ம தானே செஞ்சாகணும். அதுக்காக விடுமா முரளி, அதையும் சேர்த்து எழுது. என்ன செய்யணுமோ அதை கடைசியா பாத்துக்கலாம், நீ அமைதியாரு. முரளி, முதல்ல அதெல்லாம் எவ்வளவு ஆகுது பாரு. ஒரு நிமிஷம்க்கா. மா, இதுக்கம்மா இவ்வளோ டென்ஷனான? அவ்வளோகம் அது இதுன்னு சொன்னீங்க. இங்கே பார்த்தா மொத்தமே 10,000 சில்லற தான் வருது. 10,000 சில்லறையா? ஆமாக்கா, 10,000 சில்லற தான் வருது. நோட்டு கொடு. குடுறா. நோட்டை குடுறா. என்ன கணக்கு பார்த்தானோ. என்ன கணக்கு போடுறே? அவ்வளோதான்மா வருது. ஏண்டா, ஒரு ஜீரோ அதிகமா இருந்தா உனக்கு கணக்கு கூட தெரியாதா? லூசாடா நீ. 1,00,000 ரூபாய்க்கு மேல வந்திருக்கு. 1,00,000? 1,00,000? 1,00,000? அப்பா, என்னங்க என்னென்ன? 1,00,000? என்னமா சொல்ற? ஒரு குடும்பத்துக்கு மாச செலவு 1,00,000? இந்த குடும்ப செலவு மட்டும் இல்லங்க, இது போக திடீர் திடீர்னு ஆஸ்பத்திரி செலவு, சொந்தக்காரங்க விசேஷம், தீபாவளி, பொங்கல், இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையங்க. இதெல்லாம் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நான் கணக்குல சேர்க்கவே இல்லையங்க. ஏன் ரஞ்சிதம், அப்ப இவ்வளவு நாளா இந்த வீட்டுக்கு ரஜினி மாசம் 1,00,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா? எனக்கே தெரியலங்க. நான் மொத்தமா காசு வாங்கினது இல்ல, அப்பப்ப வாங்குவேன். ஏதோ 30,000-40,000 நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் இவ்வளவுன்னு தெரியுது. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே. ஐயோ மகமாயி கடவுளே, எப்படி சமாளிக்க போறோம் தெரியலையே. ஏங்க இப்ப என்னங்க பண்றது? என்னையும் பாக்குற? ஐயோ, என்னாலலாம் 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வர முடியாது. இல்லப்பா, நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். நம்ம திருப்பியும் ஒரு ஹோட்டல் திறந்துடலாமா? அக்கா, பணத்துக்கு எங்கக்கா போறது? ஏங்க, நீங்க சிங்கமுத்து தம்பி கிட்ட கேட்டு ஒரு 5,00,000-10,00,000 வாங்கி கொடுங்களேன். அடிப்போடி, அறிவு கெட்டவள. பணத்தை பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசாதீங்கன்னு உங்க எல்லார்கிட்டயும் தானே சொல்லிட்டு போனான். அவன் பணத்தை தரவே மாட்டான். இத பாருங்க, குடும்பத்துக்கு எவ்வளவு செலவாகும் நான் சொல்லிட்டேன். இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அதை பாத்துக்கணும். என்ன, இந்த மாசத்துல இருந்து ஆளுக்கு 15,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அப்பதான் குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடும். 1,000 தான் கோவம் இருந்தாலும் நமக்கு 100,000,000 செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா ரஜினி. அவ ஒருத்திய பகைச்சுக்கிட்டது நமக்கு இருந்த எல்லா கதவும் அடைச்சிருச்சு. இப்ப வாழ வழி இல்லாம இருக்கும். இனிமே இந்த கடவுள் தான் நம்மள காப்பாத்தணும். கடவுளே, என்ன பண்ண போறனோ தெரியலையே. பாத்திபா, என் ஃப்ரெண்டு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை இருக்குன்னு சொல்கிறான், நீ ஏன் போக மாட்டேன்ற? அண்ணா, 100 தடவை சொல்லிட்டேன், எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுறீங்களே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அண்ணா, நடக்க வேண்டிய வேலையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். நடக்க வேண்டிய வேலைனா வெளிநாட்டுக்கு போகிறதா? நீ ஏன் இப்படி புடிவாதம் பிடிக்கிற? அண்ணா, இப்போ இருக்கிற நிலைமையில் அதான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. இதில் நீ என்ன நல்லதை கண்டுட்ட? எப்படியும் ரஜினி என்னமா
ரொம்ப டென்ஷனா பேசிட்டு வர? யார் போன்ல? இல்ல மாமா, முன்னாடி வர்க் பண்ண ஏஜென்சில வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லி கால் பண்ணிட்டே இருக்காங்க. நல்ல விஷயம் தானே, ஜாயின் பண்ணிட வேண்டியதானே? ரஜினி, ஒருவேளை ரொம்ப கஷ்டமான வேலையோ? ஐயோ, எந்த வேலையில தான் கஷ்டம் இல்ல சொல்லுங்க. இல்ல சம்பளம் ஏதாவது கம்மியா தராங்களா? மாசம் 10 லட்சம் சம்பளம் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. 10 லட்சமா? அவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்கன்னு சொல்ற? ஏமா வேண்டாங்கிற? ரஜினி, 10 லட்சங்கிறது எவ்வளவு பெரிய தொகை? உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? மாமா, இந்த வேலையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மாசம் 10 லட்சம் வரும். ஆனா எங்க வாழ்க்கை ஒன்னா இருக்காது. என்ன பாக்குறீங்க? வேலை இங்க இல்ல, லண்டன்ல. ஏங்க, அவன் ஃபாரின்ல வேலை கிடைக்காதான்னு தவா இருக்கான். நீங்க ஏன் வேணான்னு சொல்றீங்க? என் வாழ்க்கை நீ இங்க இருக்கும்போது எனக்கு எதுக்கு பார்த்திபா லண்டன்ல போய் வேலை? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? ரஜினி, சரிதாமா? ரொம்ப சரிதான். இத்தனை வருஷமா நான் என் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டேன். ஆனா இப்போ என்ன நேசிக்கிற உனக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன். என்ன மாமா சொல்றீங்க? சரிமா, ரொம்ப சரி. இப்ப என்னால ஹர்ட் ஆகி நிக்கிற உன்னை நான் சரி பண்ணணும் பார்த்திபா. உன் கூடவே இருந்து உன்னை நான் பாத்துக்கணும். வேலைக்காக உன்னை இங்க விட்டுட்டு நான் அங்கேயும் நீ இங்கேயும் வாழ்றதெல்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராதல்ல. என்ன மாமா? சரிமா, சரிதான். அண்ணா, ஏங்க இப்படி சொல்றீங்க? அந்த மாதிரி எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா? போ, போய் அவங்க கிட்டே போய் கேட்டு பாரு. அவங்க வாழ்றதுல ஒரு வாழ்க்கை இல்லைன்னு அவங்களே சொல்லுவாங்க. 10 லட்சத்தை வாங்கிட்டு பங்களால தனியா வாழ்றத விட 10 ரூபாய்க்கு இங்கேயே சுண்டல் வாங்கி உன் கூட உட்கார்ந்து சாப்பிடுறதுதான் எனக்கு சந்தோஷம். என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? மறுபேஜே கிடையாது ரஜினி, நீ சொல்றது அத்தனை உண்மை, ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். அண்ணா, என்னண்ணா நீங்க வேற, அவங்க எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பாத்திபா, நிஜமாவே ரஜினி பேசுறது சரிதான். 10 லட்சம் இல்ல, 10 கோடியே கிடைச்சாலும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். காலம் பூராவும் உன் கைய புடிச்சிட்டு இருக்கிற சந்தோஷத்தை எந்த காசு பணமும் எனக்கு கொடுக்காது பார்த்திபா. உன்னை என் கிட்ட இருந்து பிரிக்கிற எந்த வேலையும் எனக்கு வேண்டாம். எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம் பார்த்திபா. ரஜினி சொல்றதா சரி? சரின்னு சொன்னப்பா. உங்க வேலை தானே, அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கல்ல? சத்தியமா இல்ல பாத்திபா, அவளுக்கு நிஜமாவே ஏதோ ஆஃபர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தியா பாத்திபா, ரஜினிக்கு ஒரு வேலை வந்ததும் உங்ககிட்ட வந்து அந்த விஷயத்தை சொல்லி எனக்கு நீதான் முக்கியம்னு சொல்லிட்டு போறா. ஆனா நீ அவளுக்கு தெரியாம ஃபாரின் போகணும்னு நினைக்கிற. ரஜினி சொன்னதுல எதுவுமே தப்பு இல்ல பார்த்திபா. நீ கூட இருந்து பாத்துக்கிற சந்தோஷத்தை நீ அனுப்புற பணம் கொடுக்குமா? குடும்ப கஷ்டத்தை தீக்கிறதுக்காக கடல் கடந்து போய் வேலை செஞ்சு காசு அனுப்புறேன்னு நீ சொல்ற. ஆனா நீ அவ கூட இருந்தாலே அந்த கஷ்டம் பாதியா குறைஞ்சிடும். அது ஏன் பார்த்திபா உனக்கு புரிய மாட்டேங்குது? குடும்பத்துக்காக நீ வேலைக்கு போக நினைக்கிற, ஆனா குடும்பத்தை இழந்துடாதப்பா. ரஜினி ஒரு வகையில குடும்பம் குடும்பம் நினைச்சு அவளோட வாழ்க்கையை இழந்துட்டா. இப்பதான் அவ நீதான் அவ வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவ அந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறா. அவ புரிஞ்சுக்கிட்டா இந்த நேரத்துல நீயும் அவளை புரிஞ்சுக்காம அவளை உதறி தள்ளிடாத பாத்திபா. ரஜினி உனக்காக நிறைய இறங்கி வந்துட்டா.
இந்த நேரத்துல நீ ஒதுங்கி போயிடாத. நீ வேலைக்கு ஃபாரின் தான் போகணுங்கிற முடிவ இன்னொரு தடவை யோசிச்சு முடிவெடுப்பா. தப்பா எதுவும் பேசியிருந்தா இந்த அண்ணனை மன்னிச்சுத. மா சங்கரி, சாப்பிட்டது நெஞ்சிக்கிட்டே இருக்குமா, குடிக்க தண்ணி கொண்டாமா? பாத்தியா, சாப்பிட்டதே பழைய சோறு நெஞ்சில் இருக்குதான். அம்மா, போதுமா எடுத்து வச்சிடலாம். சீக்கிரமாமா. இதோ வரேன், வரேன். இதோ வரேன்ப்பா. என்னங்கப்பா? அம்மா, ராதிகா எங்கம்மா? தலைவலி அப்பவே படுத்துக்கிட்டாப்பா. நானும் போய் படுத்துக்கிறேன்ப்பா. போமா, நீ போய் படுத்துக்க. போ. இங்க எப்படி சங்கல படுத்து? சரி, நீங்க சொல்றீங்க இங்கேயே படுத்துக்குவோம். என்ன நீங்க? வெளியில போகும்போது சொல்லிட்டு போறேன். நீ வெளியில போகும்போது கதவை பூட்டிட்டு போ. வந்து கதவெல்லாம் தட்டிக்கிட்டு இருக்காத. சரியா? சரி. போ. அண்ணே, அண்ணே, ஹெல்மெட் லைசன்ஸ்லாம் இல்லாம போனா போலீஸ் பிடிப்பாங்களா? பிடிப்பாங்க, பிடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு போனாலும் போலீஸ் பிடிப்பாங்களா? என்ன கதை உடைச்சிருவான் போல் இருக்கு. வரட்டும், சரி வாங்கண்ண, தூங்கு வாங்கண, தூக்கு வாங்கிடுவோம்.
எனக்கு தலையெழுத்து இங்க பாரா, சோத்துக்கு வழி இல்லனாலும் திருடி சம்பாதிக்க கூடாதுரா. ஒரு ரூபானாலும் உழைச்சு சம்பாதிக்கணும். இதுக்கு மேல இந்த குடும்பத்தோட மானத்தை கெடுக்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க, நீங்க தூக்கு போட்டு தொங்கிடுங்க. போலாமா?
எல்லாம் சரி மேடம். பாத்துப்பா மெதுவா கொண்டு வாங்க. பாத்துடா பாத்து. என்ன பாத்து எங்க மேடம் வைக்கணும்? அதோ அங்க வேண்டாம், அது ஒரு விளங்காத இடம், வேற எங்க வைக்கலாம்? அதோ அங்க. அங்கயா? அதை தேடி வாங்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ வெயில போயிட்டு வந்து என்னடி அது? அதானே என்னது அது? பொழுது போகல, அத ஆடுறதுக்கு ஊஞ்சல வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஏண்டி நான் கேக்குறல்ல, அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. மா பார்த்தா தெரியலையா? தையல் மிஷின் மா. அது தெரியுது, அது ஏன் இங்க வந்திருக்க? உங்களை மாதிரி உருப்படாத ஒரு மனுஷன் கூட வாழ்றத விட இந்த மிஷினை நம்பி வாழலாம் தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஏமா என்னமா திடீர்னு இந்த முடிவு? வேற என்னப்பா பண்ண சொல்றீங்க? ஒழுங்கா லட்சணத்துல ஒரு நல்லவரை பார்த்து கட்டி வச்சிருந்தா நான் இப்படி சீப்பட்டு நிப்பனா? இந்த ஓலெல்லாம் சங்கரி சங்கரி ஐ நமக்கு ஒரு டம்ளர் கிடைச்சிருச்சு. ஏய் அறிவு கெட்டவளே, நீ பாட்டுக்கு அங்க தூக்கி எறிஞ்சிட்டேனா அங்க போனா திரும்ப வராது. அம்மா உழைச்சு திங்கறதுக்கு துப்பு இருந்தா திருப்பி கொடுத்திருப்பாரு. இப்படி எல்லாம் சேர்த்து வச்சாதான் உண்டு. டிவி மெக்கானிக்னு சொல்லி ஊர்ல தேடி புடிச்சு கொண்டு வந்து என் தலையில கட்டுனீங்க பாருங்க.